ஹாய் காய்ஸ், இன்னைக்கு டேட்டு பார்த்தீங்கன்னா June 25. ஸோ இன்னையோட 3 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு காய்ஸ். என்னடா சம்மந்தமே இல்லாமல் 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய டியோ வண்டி வாங்கி 3 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வண்டியை நான் எப்படி வாங்கினேன், என்ன ஏதுன்றத ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ சேனலுக்கு புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இன்ஸ்டாகிராமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க காய்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த வண்டியை நம்ம எப்படி வாங்கினோம் சொல்லிடுறேன். இப்போ வந்து என்கிட்ட லைசன்ஸும் கிடையாது, லைசன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ஸோ வீட்டில் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வாங்கித்தரேன்னு சொன்னாங்க, பட் ஆனால் உடனே கிடையாது, லேட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அப்போ தான் வச்சாங்க செக் பாயிண்ட்டு. ஸோ அப்போ வந்து நான் என்ன முடிவு பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம லைசன்ஸ் எடுப்போம், லைசன்ஸை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வண்டி எடுக்கிறதுக்கான பிளானிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது தான், அப்போ வந்து நான் இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ அதெல்லாம் எதுவுமே தெரியாது எனக்கு, அப்போ தான் அது ஸ்டார்டிங் நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைசன்ஸ் எடுத்துருவோம், அதுக்கு எப்படி அமௌண்ட்டு ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துட்டே இருக்கும்போது தான் காலேஜ்லேருந்து ஸ்காலர்ஷிப் மணி வந்துச்சு. ஸ்காலர்ஷிப் பார்த்திங்கன்னா ஒரு 7000 கிட்டத்தட்ட வந்துச்சு. அந்த அமௌண்ட்டை வச்சு ஃபஸ்ட்டு நான் வந்த உடனே அந்த அமௌண்ட்டை எடுத்து உடனே டிரைவிங் ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கே 7000 3000 மட்டும் பே பண்ணிவிட்டு லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டேன். எல்எல்ஆரும் போட்டாச்சு. நான் லைசன்ஸ் வாங்கினது பார்த்திங்கன்னா காருக்கும் வாங்கிட்டேன், 2-வீலருக்கும் 4-வீலருக்கும் சேர்த்து தான் வாங்கினேன். அண்டு 4-வீலர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 10 கிளாஸஸ் வந்துச்சு, அந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணி தான் நான் 4-வீலரும் 2-வீலரும் வாங்கினேன். ஸோ அதுக்கு வந்து டோட்டலாக 7500 கிட்டத்தட்ட ஆச்சு கை லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு. கரெக்டாக நான் 30 டேஸ், எல்எல்ஆர் வந்தோடனே 30 டேஸ் கழித்து டெஸ்ட்டு கூப்பிடுவாங்க, ஆர்டிஓ ஆஃபீஸ் கூப்பிடுவாங்க. அங்கே நான் போனப்போ பயங்கரமான மழை, அப்போ வந்து நான் 8 போட்டு காட்டலை, டைரெக்டாக கார் மட்டும்தான் ஓட்டி காட்டினேன். அந்த கார் ஓட்டி காட்டினதுக்கப்புறம் தான் மறுநாள் எனக்கு லைசன்ஸ் கையில் வந்துடுச்சு. அப்போ தான் கையில் லைசன்ஸ் வச்சு பார்த்தேன். கையில் லைசன்ஸ் வச்சு பார்க்கும்போது வேறு லெவல் ஃபீலாக இருந்தது. நான் ஃபஸ்ட் டைம் லைசன்ஸுன்றது வந்து பெரிய விஷயம் இல்லை. என்னடா பயங்கரமாக சுட்டாகுது. ஒன்றும் இல்லை காய்ஸ், ஏன் சுட்டாகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேன்லாம் எதுவுமே கிடையாது, எல்லாமே ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். ஃபேன் ஆன் பண்ணனா ஃபேனோட நாய்ஸ் எல்லாம் வீடியோவில் கவர் ஆகுன்றதுனாலலாம் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். அதனால தான் பயங்கரமாக சுட்டாகுது, சிமெண்ட் சீட்னால தான். ஸோ பரவாயில்ல. அதுக்கப்புறம் லைசன்ஸ் வந்த உடனே வண்டி வாங்குறதுக்கு என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஃப்ரெண்ட்ஸு வந்து ஸ்விக்கி ஓட்டிகிட்டு இருந்தாங்க. ஸ்விக்கி ஓட்டிட்டு இருக்கும்போது அவங்கக்கிட்டே கேட்டேன், எப்படி அது என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் சொன்னாங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் நான் கேட்டுட்டு எங்கள் அப்பா வண்டியில் தான் 1 ட்ரைவ் பண்ணேன். நான் ஜாயின் பண்ணும்போது ஸ்விக்கியில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 600 நம்ம வந்து பே பண்ணணும். 600 பே பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு பேகு டிஷர்ட் எல்லாம் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் 900 வந்து 3 weeks டிவைட் பண்ணுவாங்க, 300 300 சொல்லி டிவைட் பண்ணி அதை நம்மளுக்கு மைனஸ் பண்ணிவிடுவாங்க. அப்போ வந்து எனக்கு டின்னர் ஷிஃப்ட்டு தான், அது வந்து லாக்டவுன் டைமு. அப்போ உள்ள இன்சென்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம 6 to 10 தான் ஷிஃப்ட்டு. 6 to 10 250 rupees ஓட்டினோன்னா 120 rupees நம்மளுக்கு இன்சென்டிவ் தருவாங்க. அப்போலாம் பே அவுட்லாம் நல்லா சூப்பராக இருந்தது. இப்போ தான் அந்த ஷிஃப்ட்டு மாற்றினதுலேருந்து தான் பே அவுட்டெல்லாம் ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஸோ கைஸ், வாங்கினா டியோ தான் வாங்கணும்னு சொல்லி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ டெய்லியும் வந்து செக் பண்ணுவேன் நான் ஸ்விக்கி ஓட்டிட்டு வந்துட்டு வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது, இன்சூரன்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிகிட்டே இருப்பேன். டெய்லி வந்து அந்த வண்டியை ஃபோனில் வச்சு ஒரு ஒரு கலராக கம்பேரிசன் பண்ணி பார்த்துட்டே இருப்பேன். ஸோ அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது தான் லாக்டவுன்லாம் கொஞ்சம் ரிலீஃப் பண்ணாங்க. ஆன்லைன்லேயும் செக் பண்ணிகிட்டே இருந்தேன் ஆன் ரோடு எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு. லாக்டவுன் ரிலீஸ் ஆன பிறகு 16000 கிட்டத்தட்ட ரெடி பண்ணேன். 15000 இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே போய் பார்த்த உடனே தான் தெரிஞ்சுது 16600 பே பண்ணணும் டவுன் பேமெண்ட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதையும் நான் எப்படியோ ரெடி பண்ணிட்டேன். 1 ரெடி பண்ணேன், அதுவும் 1 ரெடி பண்ணிவிட்டு 16600 நான் வந்து டவுன் பேமெண்ட்டாக பே பண்ணிவிட்டு, வண்டி கூட என் பேரில் இருக்காது, எங்கள் அண்ணன் பேரில் தான் எடுத்தது. ஏன்னா என்ன அப்போ எனக்கு ஏஜும் கிடையாததுனால என் பேரில் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பரவாயில்ல, எங்கள் அண்ணன் பேர்லேயே எடுத்துக்கிட்டேன் நான். ஆனால் நம்பர் மட்டும் என்னோடய பேரில் தான் இருக்குது, மொபைல் நம்பர் வந்து என் பேரில் தான் இருக்குது. வண்டி ஆசியில் பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணன் பேர் தான் வரும். ஸோ அப்படி தான் நான் வந்து அந்த டியோ வண்டி எடுத்தேன். எடுத்து ஒரு 2-3 ஆக்சிடெண்ட் பண்ணிட்டேன். ஆக்சிடெண்ட்னா என்னென்னா ஒரு டேர்னிங்கில் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து டேர்ன் பண்ணதில் சைட் பின்னாடி ஸ்டாண்ட் வந்து ரோட்டில் பட்டு அப்படியே கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்தோடனே
வண்டி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டு ஹேண்டில் பார் வந்து பெண்ட் ஆகிடுச்சு. ஹேண்டில் பார் பெண்ட் ஆன உடனே அதுக்கு ஒரு ஷோரூம்லலாம் போய் கேட்டேன், எல்லாமே ஒரு ஆல்மோஸ்ட் 1000 ருபீஸ் தான் ஆச்சு, அதையும் நான் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்காக ஒரு 1 இயர் கிட்டத்தட்ட கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜில் வந்து நான் நெக்ஸ்ட்டு பெரிய வண்டி வாங்க போகிறேன்ற யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் ஒரு ஃப்ளோவில் போயிட்டே இருந்தேன். போயிட்டே இருக்கும்போது எதிர்க்க வந்து ஒருத்தர் வந்தார். நான் சடனாக மேலே பார்த்துட்டு ரோடை பார்க்குறேன், அவரும் எடுத்துகிட்டு வந்து விட்டார், நானும் அவர் எடுத்துகிட்டு போய் விட்டுட்டேன். அப்படியே ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரண்ட்டு ரெண்டு வண்டியும் மோதிச்சு, மோதின மாதிரியே ஆக்சிடெண்ட் ஆச்சு. ரெண்டாவது ஆக்சிடெண்ட் அதுதான் எனக்கு, ரெண்டாவது ஆக்சிடெண்ட்டு. ஸோ அப்படி ஆனப்போ வந்து வண்டியில் ஃப்ரெண்ட்டு ஃபுல்லாக கேலி எல்லாமே போயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி தான் நான் ரெடி பண்ணினேன். ஒன் டேயில் ரெடி பண்ணேன், டோட்டலாக ஒரு 11,000 சம்திங் ஆச்சு. எனக்கு ரிட்டர்ன் வந்தது பார்த்திங்கன்னா 6,500 தான் ரிட்டர்ன் வந்துச்சு. ஸோ வண்டி வாங்கும்போது செகண்ட் ஆக்சிடெண்ட் அதுதான் பெரிய ஆக்சிடெண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கனவுலகத்தில் இருந்து ஓட்டாமல் நார்மலாக ஒரு கேர்ஃபுல்லாக ஓட்டிகிட்டு இருந்தேன். வண்டி நம்ம கையில் இருக்குது, எப்படி நம்ம ஓட்டணுன்றது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அப்போ தான் அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு ஆக்சிடெண்ட்டும் நான் பண்ணலை. ஸோ அதுக்கும் நல்ல விஷயம்தான். ஸோ காய்ஸ், இந்த வண்டி வாங்கினதுலேருந்து வீட்டில் வந்து எதுவுமே கேட்குறது இல்லை. ஸோ எனக்கு இது வாங்கி கொடுங்க, எல்லாமே இது அது வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி எதுவுமே கேட்குறதில்ல. ஏன்னா நானே ஏர்ன் பண்ணுறேன், அந்த அமௌண்ட் வச்சு எனக்கு தேவையானது என்னென்னவோ அதெல்லாம் நான் வந்து ஸ்விக்கி ஓட்டி தான் நான் வாங்கிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வண்டி வந்து வண்டி வாங்கினதுக்கப்புறம் நான் என்ன வாங்கினேன்னு பார்த்திங்கன்னா ஃபோன் தான் வாங்கினேன். அதுக்கு முன்னாடி வச்சுட்டு இருந்த ஃபோன் வந்து Realme 3, அதையும் நான் ஒர்க்கு போயிட்டு தான் வாங்கினேன். அது ஒரு மென்ஸ்வேர் ஒர்க் பண்ணி வாங்கினேன், 9,000 வச்சு வாங்கினேன், அந்த அமௌண்ட் வச்சு வாங்கினேன். அதுக்கப்புறம் ஹையஸ்ட்டாக வாங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் தான். இது ஆல்மோஸ்ட் 30K கிட்டே வந்துச்சு, அதுவும் ரெடி கேஷ்லலாம் வாங்கலை, இஎம்ஐயில் தான் வாங்கினேன். 30K வந்துச்சு, அது வந்து 11,000 சேர்த்து வச்சு டவுன் பேமெண்ட் கட்டி மீதி 20,000 வந்து 1 இயருக்கு இஎம்ஐ போட்டு தான் நான் இந்த ஃபோனையும் வாங்கினேன். இந்த ஃபோனை வாங்கினோம், இந்த ஃபோனை வாங்கினதுக்கப்புறம் தான் R15 வாங்கினேன். R15 வாங்கினதுக்கப்புறம் தான் எல்லாமே இது நான் வாங்கினதுக்கு எல்லாத்துக்கும் காரணம்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த டியோ தான். இந்த டியோ வச்சு தான் நான் எல்லாத்தையும் வாங்கினேன். அது இல்லைன்னா இந்த அளவுக்கு நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிற சுச்சுவேஷன் வந்திருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் ரீசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன வண்டி டியோ தான். இன்னையோட 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதால் ஸோ வண்டியை நம்ம வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு பூஜையை போட்டுட்டு இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட்டை கொடுத்துருவோம். ஸோ ஏன்னா வண்டியை ரொம்ப ட்ரைவ் பண்ணிட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் 75,000 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ட்ரைவ் பண்ணிட்டேன் நான் வண்டியை. ஆனால் பெரிய வண்டின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு 5% கூட இருக்காது, 7,000 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான் ட்ரைவ் பண்ணியிருக்கேன். ஏன்னா முழுக்க முழுக்க என்னோடய வேலையே சின்ன வண்டியை நம்பி தான் இருக்குது, இந்த வண்டியில் தான் என்னோடய ஒர்க்கே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணிடலாம். ஸோ வாங்க, அது நானும் அதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ காய்ஸ், இப்போ நான் வந்து வாட்டர் வாஷ் பண்ண போகிறேன். வாட்டர் வாஷ் எங்கே பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கடையிலலாம் கிடையாது, வீட்டிலே பண்ண போகிறேன். எப்படி பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா அதுக்குன்னு மிஷின்லாம் இருக்குது. ஸோ அந்த மிஷின் வந்து இந்த ரூமில் தான் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம மிஷினை வெளியே எடுத்துடலாம். இந்த ரூம் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் வருது, அவனுக்கு தான் இந்த ரூம். தோ இது தான், ஐயோ லைட் ஆஃப் ஆகுது, இது தான் அந்த மிஷின். ஃபஸ்ட் நம்ம வெளியே கொண்டு போயிடலாம். அப்பா, இந்த மிஷின் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5,000 கிட்டத்தட்ட வந்துச்சு. நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். 5,000ன்றது வந்து ஃபுல்லாக நான் வந்து பே பண்ணி வாங்கலை. எங்கள் ஃப்ரெண்ட்ஸு 4 பேர், என்னையோட சேர்த்து மொத்தம் 4 பேர் ஷேர் பண்ணி தான் இந்த மிஷின் வாங்கினோம். எல்லோருக்கிட்டேயுமே 2 பைக்ஸ் கிட்டத்தட்ட இருக்குது, சிங்கிள் பைக் கிடையாது, எல்லாருமே 2 பைக்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் தேவைன்றப்போலாம் அதுக்கு தனியாக மணி ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படின்னு யோசித்து தான் நாங்கள் இந்த மிஷினை வாங்கினோம். மிஷினோட பிராண்ட் பார்த்திங்கன்னா அகாரோ தான். ஸோ இந்த மிஷின் வச்சு தான் இப்போ நான் வந்து நம்ம பைக்கை நம்ம வண்டியை வாட்டர் வாஷ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இதை செட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து வண்டியில் இருக்க டஸ்ட் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கலாம்.
சென்ட்ரல் ஸ்டாண்டு போட்டு நிறுத்தி வச்சுருந்தேன், யாரோ ஓரமாக வச்சுட்டாங்க. பரவாயில்ல, மறுபடியும் நம்ம போய்ட்டு சென்ட்ரல் ஸ்டாண்டு போட்டுட்டு நிறுத்திட்டு அதில் இருக்க டஸ்ட் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாட்டர் வாஷ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த டைம்னா தான் யாருமே இருக்க மாட்டாங்க ஏரியாவில், வண்டியும் இருக்காது. ஸோ நம்ம ஃப்ரீயாக வாட்டர் வாஷ் பண்ணிக்கலாம். ஸ்டாண்ட் போட்டாச்சு. ஸோ அவங்க கைஸ் நம்ம வந்து மிஷினை செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா எப்படி நிற்கிது பாருங்கள். ஸோ வண்டியை நிற்க வச்சு அது ஒரு ஆங்கிளில் பார்க்கும்போதே வண்டி வேறு லெவலில் இருக்கும். ஸோ பைக்கர்ஸ்க்கு தான் அந்த ஃபீல் தெரியும். ஸோ வாங்க நம்ம மிஷினை ஃபிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுதான் கன்று, இந்த கன்று வச்சு தான் நம்ம இது பண்ணணும், வாட்டர் வாஷர் யூஸ் பண்ணணும். இதுக்கு வாட்டர் வந்து தனியாக நம்ம சப்ளை கொடுக்கணும். லெக் எடுத்துகிட்டு போய்ட்டு இங்கே சொருவிடுவோம். லெக் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட்டு வாட்டர் எடுத்துகிட்டு வரணும். நம்ம கன்னுக்கு இந்த கியூபை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பண்ணியாச்சு. ஸோ இந்த க்னாப் தான் நம்ம வாட்டரோட ப்ரெஷர் வந்து ஃபோர்ஸாக வர்றதுக்கு ஸ்ப்ரே பண்ணுறதுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுறது வந்து இந்த க்னாப் தான் யூஸ் ஆகும். ஸோ இதை இங்கே வாரமாக வச்சிடலாம். ஃபஸ்ட் நம்ம வண்டியில் டஸ்ட்டை மட்டும் கிளியர் பண்ணிக்கலாம். வீட்டில் தான் ரொம்ப டஸ்ட்டாக இருக்கும், அதை கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ டிக்கியில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன். சில்லறலாம் இருக்கேன், இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருப்போம். பெட்ரோல் பங்க்கில் யூஸ் ஆகும், அதுக்கு தான் சில்லற எல்லாத்தையும் டிக்கியில் போட்டு வச்சிருக்கு. அவங்க நம்ம இப்போ வாட்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் எடுத்துகிட்டு வந்து டியூப் கனெக்ஷன் கொடுத்துடலாம். இது இந்த பக்கம் போயிடு போயிடுச்சு. ரொம்ப டைட் பண்ணியாச்சு. ஏய், இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து டைட் பண்ண தேவையில்ல. இது இப்படி இழுத்து இப்படி வச்சுட்டு அதெல்லாம் ஃபிக்ஸ் ஆச்சு. இந்த டியூப் வந்து நம்ம தண்ணியில் ஃபிக்ஸ் பண்ணணும். இது இந்த டியூப் வந்து நம்ம கன்னில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். கன்னுக்கும் இதே ப்ராசஸ் தான், ரொம்ப டைட் பண்ணிக்கணும். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் நம்ம ஃபோம் ஃபில் பண்ணிக்கணும். ஃபோம்னா நம்ம ஏதாச்சும் லிக்விட், க்ளீனிங் லிக்விட் வச்சு ஃபில் பண்ணிக்கணும். இப்போதைக்கு கன்னை இங்கே வச்சுக்கலாம், போய்ட்டு வாட்டர் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ வாட்டர் எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. இந்த டியூப் எடுத்து நம்ம வாட்டருக்குள்ளே வச்சுட்டு ரிவர்ஸ் வராத மாதிரி மேலே வரக்கூடாது. மேலே வந்துச்சுன்னா அப்புறம் தண்ணி வராது. நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணியாச்சு, இங்கேயும் ஆன் பண்ணிப்போம். அவ்வளோதான் கைஸ், மிஷின் இப்போ ஆனில் இருக்குது.
க்யூபை நம்ம ரிலீஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீல கழுவு வச்சு ஸ்ப்ரே பண்ணும்போது க்ளீனாக வந்துடும் காய்ஸ். நெக்ஸ்ட் ஒன் நெட்டு மேட்டை தனியாக எடுத்துருவோம். தனியாக எடுத்துகிட்டு மேலே வச்சுட்டு இருக்கிற அழுக்கு எல்லாமே பேக் வீலில் தான் இருக்குது. ஸோ பேக் வீலில் ஃபஸ்ட்டு நம்ம இது பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு. சூப்பராக க்ளீன் ஆகிடுது பாருங்கள் பாருங்கள் நம்ம வண்டியிலேருந்து அழுக்கு எப்படி வருதுன்னு. நம்ம வண்டி நம்ம கழுவும் போது நம்மளுக்கு ஒரு தனி சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது. ஸோ காய்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே பண்ணியாச்சு. ஃபோம் எல்லாத்தையும் பண்ணி க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ நடுவில் கேமரா ஓவர் ஹீட் ஆனதால் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுச்சு. அதனால் வீடியோ எடுக்க முடியல. பரவாயில்ல, இது வரைக்கும் நம்ம வாஷ் பண்ணிட்டோம், க்ளீனாக வாஷ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு ட்ரை கிளாத் எடுத்து துடைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாலிஷ்லாம் போட்டுவிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். பாலிஷ் வந்து அந்த 10 ருபீஸ் 20 ருபீஸ் மூட்டை மேக்ஸுன்னு ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும், அதை வச்சு துடைச்சிட்டாலே போதும், வண்டி பல பலன்னு இருக்கும். ஸோ வண்டி கழுவுனா ஒன் டே மட்டும்தான், ஒன் டே கூட கிடையாது, ஒரு 10 ரவுண்ட் மட்டும் ரோட்டில் போயிட்டு வந்துட்டோன்னா போதும், ஆல்ரெடி பழைய ஸ்டேஜுக்கு வந்துடும் வண்டி. ஸோ சம்டைம்ஸ் சர்வீஸ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வரும்போதெல்லாம் திடீர்னு மழைலாம் வரும், அப்போல்லாம் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். பாருங்க வண்டியை ஓர நிற்க வச்சிடலாம். தண்ணியெல்லாம் ஸ்வெட்டாக தண்ணியெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு தொடச்சிக்கலாம். இப்போ இங்கே இருக்க மண்ணெல்லாம் க்ளீன் பண்ணணும் நம்ம. அப்புறம் நம்ம வண்டியில் இருக்க தண்ணியெல்லாம் இறங்குறதுக்குள்ளே நம்ம அசம்பிள் பண்ண எல்லாத்தையும் டிஸ்மேண்டில் பண்ணி பாக்ஸில் போட்டு வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் தண்ணியும் காலி அடித்து. ஸோ இந்த ஏரியாவும் நம்ம கழட்டிடலாம்.
ஷின்னு கிடைச்சாச்சு. டியூப் ரெண்டு கன் டியூப் இந்த இது இந்த டியூப் அப்புறம் ஒன்றே ஒன்று மிஸ் பண்ணிட்டோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கு ஃபோம் பாட்டில். அவ்வளோதான் காய்ஸ், வாட்டர் வாஷ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஈவினிங்காக போயிட்டு நம்ம வண்டிக்கு பூஜை போடுறது தான் வேலையே. ஸோ அதை நான் வந்து ஈவினிங் போகும்போது நான் வீடியோ ஷூட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், நம்ம வண்டியை பூஜை போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். ஸோ காய்ஸ், ஃபைனலி நம்ம வண்டியெல்லாம் கழுவி பாலிஷெலாம் போட்டு கரெக்டாக பண்ணியாச்சு. இனிமேல் வண்டி பூஜை போடுறது தான் பேலன்ஸு. ஸோ பார்த்துக்கோங்க வண்டியோட லுக் எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் குளிச்சுட்டு பூஜை போட கிளம்ப வேண்டியது தான். காய்ஸ் இப்போ நானும் ரெடி ஆகிட்டேன், ஃப்ரெஷ்ஷப் ஆகியாச்சு. ஸோ எலுமிச்சம்பழியும் தேங்காயும் வாங்கிட்டேன். இனிமேல் பூ மட்டும்தான் வாங்கணும். சென்ட்ரலுக்கு போகலான்னு நினச்சேன், பாடிக்காட் முனீஸ்வர் கோவிலுக்கு போகலாம், அங்கே போய் பூஜை போட்டுக்கலாம்னு நினச்சேன். எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி சங்கட சதுர்த்தி, பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயிலுக்கு போய்ட்டு பூஜை போட்டுக்கோ, நல்ல நாள் விநாயகருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு நம்ம போய் பூவை வாங்கிக்கலாம். காய்ஸ் இப்போ மட்டும் போய் நம்ம பூ வாங்கிக்கலாம். பூ வாங்கிட்டு இந்த கோயிலில் பூஜை போட்டுக்கலாம். நான் இங்கேயும் விநாயகர் கோயில் தான். ஸோ நல்ல வேலை நம்ம சென்ட்ரல் வரைக்கும் போகல, ஏன்னா மழை வர மாதிரி இருக்குது, பயங்கரமாக காற்று அடிக்குது. ஐயோ கண்ணில் டஸ்ட்டு படுது. இங்கே பூ எவ்வளோக்கா? சாமந்தி பூ எவ்வளோ வருது? 40 ரூபாயா? ஒரு மூலம் கொடுத்துருவோம். ஆ 50 ரூபாய்க்கு போட்டுரும். காய்ஸ் தூரல் ஸ்டார்ட் ஆச்சு காய்ஸ். ஸோ சீக்கிரமாக நம்ம கோயிலுக்கு போயிட்டு பூஜை போட்டுக்கலாம். நினச்ச மாதிரியே வண்டி கழுவுனேன், மழை வருது. அது என்னோடய ராசியா எல்லா பைக்கர்ஸோட ராசியான்னு தெரியல. வண்டியை கழுவுனாலே போதும், மழை வந்துடுது. ஸோ சீக்கிரமாக போய் ஆகணும், ஐயர் வேறு போயிட்டு வரோம். வந்தாச்சு, அவர்கிட்ட கேட்போம். சாவி சாவி காய்ஸ், தூரல் ஸ்டார்ட் ஆச்சு காய்ஸ். அப்படி எடுக்க சொல்லிட்டேன், அது என் நேரம்னு தெரியல. ஸோ எல்லோரும் சாமி கும்பிட்டுக்கோங்க. தூரல் பெய்யுது. பார்த்தீங்கன்னா நான் உள்ளே வந்துக்கிறேன். காய்ஸ் மழை ரொம்ப ஓவர் ஆகிடுச்சு, கேமரா ஆஃப் பண்ணி வச்சிடறேன் காய்ஸ். மற்றது எல்லாத்தையும் வீட்டுக்கு போய் பேசுவோம். ஸோ சாமி கும்பிட்டுக்கோங்க, நேரம் நல்ல நேரமாக இருக்குது. காய்ஸ் பூஜைலாம் போட்டாச்சு, மழையும் பயங்கரமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நேரம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வீடு பக்கத்தில் தான்
அப்படியே நனைஞ்சிட்டே கூட போகலாம், பிரச்சனை இல்லை. ஸோ கைஸ், பூஜையெல்லாம் போட்டு முடித்தாச்சு, நான் வீட்டுக்கும் வந்துட்டேன். ஸோ கரெக்டாக நான் தான் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பியிருக்கணும், என்னோடய மிஸ்டேக் தான். கரெக்டாக மழை வர டயத்துக்கு நான் கிளம்பிட்டேன், சீக்கிரமாக கிளம்பியிருந்தான் மழையும் வந்திருக்காது. இப்போ நான் வீட்டுக்கு வந்துட்டேன், மழையும் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ அது என் நேரம்னு தெரியல, என்னன்னு தெரியல. ஸோ மழையும் குறை சொல்ல முடியாது. ஸோ எனிவேஸ், பூஜை போட்டு முடிச்சாச்சு கைஸ், 3 இயர்ஸ் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே கம்ப்ளீட் ஆகிடும். அப்புறம் நம்ம இன்சூரன்ஸ் ரினியூவல் பண்ணணும், அது வந்து இன்னொரு 2-3 டேஸில் ரினியூவல் பண்ணி. ஸோ கைஸ், இதோட நான் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நியூ டாப்பிக்கில் பார்க்கலாம். அந்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய யூடியூப் ஜர்னி நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், யூடியூப்க்கு தேவையான என்னென்ன கேஜெட்ஸ் நான் வச்சுருக்கேன், எதில் எடிட் பண்ணுறேன்றதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதோட இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் யாராவது சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்கலாம்.